வெல்கம் டு இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி சென்னை. நான் உங்கள் வணிகன். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நம்ம இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு 40 டெஸ்ட்டு 4000 கொஸ்டின்ஸ் உள்ளடக்கிய டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. August 14th வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். September 2nd இதுக்கான சிறப்பு வகுப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மொத்தம் 40 டாபிக், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 15 டெஸ்ட்டு 1500 கொஸ்டின் வந்து அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக வந்து ஸ்பெஷல் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சைக்காலஜி பேஸ்டு வந்து மொத்தம் வந்து 1500 கொஸ்டின்ஸ் உள்ளடக்கிய 15 டெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு பக்கம் சைக்காலஜி ஸ்பெஷல் கிளாஸ், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து இந்த வாய்ப்பு நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் தெருவில் விட்டுருப்பற வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2022 வந்து TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் பிசி எக்ஸாம், சரிங்களா, காவலர் தேர்வில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை வந்து என்ன பண்ணுறீங்க, நம்ம ஃபுல் அனலைசிஸ் பண்ணிருக்கோம், சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த ஏரியாவிலிருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு, சரிங்களா? அதை தாண்டி ஒவ்வொரு ஏரியாவிலிருந்தும் இப்போ வந்து ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த டாப்பிக்கிலிருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறது மூலயமா உங்களுக்கு பிசி எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், எந்தெந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது மிக தெல்ல தெளிவாக புரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், TNUSRB பிசி 2022 அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் அனாலிசிஸ் பண்ணுறீங்க, சரிங்களா? இந்த வீடியோவில் இதில் ஃபஸ்ட்டு இந்த பாருங்க, இவ்வளோதான். இதை ஃபுல்லாக பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சீரியல் நம்பர் கொடுத்துருக்கேன், சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பாருங்கள் சைக்காலஜி, சரிங்களா? அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 70 கொஸ்டின் இருக்குல்ல, ஓகேங்களா, மெயின் பேப்பர்னு சொல்லுவாங்க தெரியுமா, மெயின் பேப்பரில் 70 கொஸ்டின், 70 மார்க்கு. அந்த 70 கொஸ்டின், 70 மார்க்கு, அதை தான் நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சைக்காலஜி, அந்த பியூர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் மாதிரியே இருக்கும், அது உளவியல் சம்மந்தமான கேள்விகள்னு சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சைக்காலஜிலேருந்து, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க மேக்ஸ், அந்த பியூர் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அந்த ஏரியாவிலேருந்து மொத்தம் 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கணிதம் மற்றும் உளவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? 20 கேள்விகள் வந்து மொத்தம் கேட்டிருக்காங்க, 10+10, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க ஹிஸ்டரி, இந்த வரலாறு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மொத்தம் 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த வரலாறுன்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஏன்ஷியன் இந்தியாவிலிருந்து மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, கான்டெம்பரரி இந்தியா, தமிழ்நாடு ஹிஸ்டரி இப்படின்னு சேர்ந்த ஒரு பெரிய காம்போ இருக்குது. இந்த ஒரு பெரிய ஏரியாவிலிருந்து 9 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, அதனால புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க ஜாகிரபியில் வந்து பார்த்தோம்னா 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் பயாலஜியில் உயிரியல் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழில் வந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேப்பர் ஒன்னில் அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் நடந்திருக்கும், ஆஃப்டர்நூன் வந்து பேப்பர் 2 நடந்திருக்கும், பார்ட் 2. அந்த பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்திருக்கும். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 கொஸ்டின் இருக்கும், 80 மார்க் இருக்கும், ஓகேங்களா? அது வந்து தமிழ் பேப்பர் ஃபுல்லாக பியூர் தமிழ் பேப்பர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சரிங்களா? அதில் 40% மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து என்னது அடுத்த இந்த மெயின் பேப்பர் திருத்துவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் 80 கொஸ்டின் தமிழ், அது தனி. இந்த மெயின் பேப்பரில் உங்களுக்கு தமிழ் வந்து ஜென்ரல் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கெமிஸ்ட்ரி வந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு எந்த அளவுக்கு பிசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் பெருசாக மெனக்கட வேண்டியதில்லை. ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த் வந்து நியூஸ் பேப்பரை ஜஸ்ட் ரீட் விட்டாவே போதும், ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், இது எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க எக்கானாமி வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே சேர்ந்ததுதான் மொத்தம் 70 கொஸ்டின். இதில் சயின்ஸ் மட்டும் பாருங்களேன், இப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இது ரெண்டும் சேர்ந்தா அப்படின்னா 20 கொஸ்டின் வந்துருச்சு, சரிங்களா? 20 கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஒரு 5 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் ஒரு 5 கொஸ்டின், 10. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து 4 கொஸ்டின். ஸோ சயின்ஸில் மட்டும் 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேக்ஸ் ரீசனிங்கில் மட்டும் 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா இல்லையா? இதை கொஞ்சம் பாருங்கள். அப்போ நீங்கள் சயின்ஸை ஹோல் சயின்ஸை 6 to 10 முடிச்சிங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின் தாராளமாக என்ன பண்ணலாம், ஒரு தோராயமாக அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க நீங்கள், சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த் படித்தா போதும், நியூஸ் பேப்பரில் வாட் இஸ் வாட் அப்படி படித்தா மட்டும் போதும், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கேள்விகள் கேட்குறாங்க, நியர்பை ஒரு 10 கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து காம்போ. இந்த பேட்டர்னில் தான் இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிமிலரிட்டியாக இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, அதே ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து
முக்கியமான ஏரியாவில இருந்து அதிகமான क्वेश्चंस எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்கிறதுக்கு நாங்க எங்க டீம் வந்து தயாரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. அடுத்து பாருங்க சைக்காலஜி. சரிங்களா, நாம ஏற்கனவே பார்த்துட்டோம் எந்தெந்த ஏரியாவில இருந்து எவ்வளவு क्वेश्चन பார்த்துட்டோம். இப்போ அந்த சைக்காலஜின்னு ஒரு ஏரியாவில இருக்கு, அதுல வந்து 10 क्वेश्चन கேட்டமா சொன்னோம். சைக்காலஜி கீழ வந்து என்னென்ன சப் டாபிக் என்னென்ன டாபிக்ல இருந்து எவ்வளவு क्वेश्चन வந்திருக்குங்கறத பாருங்க. இங்க பாருங்க சைக்காலஜி क्वेश्चन அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படினு சொல்றீங்க. சரிங்களா, தகவலை கையாளும் திறன். சரிங்களா, இதுல வந்து இங்கிலீஷ்ல இருக்கறதால யாரும் இத நினைச்சுக்க வேண்டாம். சோ தமிழ்ல வந்து அப்படியே நான் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கங்க. சோ தகவல்களை கையாளும் திறன் அப்படிங்கிற ஒரு क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க அந்த ஏரியாவுல இருந்து. சரிங்களா, அனாலஜி. சரிங்களா, அனாலஜில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அனாலஜினா ஒத்த தன்மை. சரிங்களா, ஒரே மாதிரியா இருக்கிறது வித்தியாசமா இருக்கிறது கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரே மாதிரியே மூணு ஆப்ஷன் இருக்கும், ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும், ஆட் மேன் அவுட் மாதிரி. சரிங்களா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, சோ வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அனாலஜினா ஒத்த தன்மையில இருந்து பத்தி ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஆட் மேன் அவுட். ஆட் மேன் அவுட்னா நான் சொன்ன மாதிரிதான் நாலு ஆப்ஷன் இருக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கிறது மட்டும் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி. மூணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா இருக்கும், வித்தியாசமா இருக்கிறது டூப்ளிகேட். சரிங்களா இல்லையா, வேறுபட்டதை கண்டறிய அப்படிங்கறதா ஆட் மேன் அவுட். அதுல ஒரு क्वेश्चनங்கறத புரிஞ்சுக்கணும் நீங்க. நெக்ஸ்ட் பாருங்க வென் டயகிராம். வென் டயகிராம்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ டைரக்ஷன் வந்து திசைகள்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பிளட். சோ பிளட் ரிலேஷன். சரிங்களா, அந்த ரத்த உறவுகள்னு சொல்றாங்களா இல்லையா, அதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. காலண்டர்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 क्वेश्चन. சரிங்களா, அப்ப சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் எட்டு டாபிக் சூஸ் பண்ணி அதுல இருந்து எத்தனை क्वेश्चन கேட்டிருக்காங்க, 10 क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ நாம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா மேக்ஸ் क्वेश्चन அனாலிசிஸ். நாம ஏற்கனவே பார்த்தோம் மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 क्वेश्चन கேட்டாங்க அப்படி நாம சொல்றோம். இந்த மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மூணு क्वेश्चन. சரிங்களா, விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல இருந்து மொத்தம் மூணு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க டேட்டா கலெக்ஷன். அதுல இருந்து ரெண்டு क्वेश्चन, அதாவது பாத்தீங்கன்னா தரவுகளை சேகரித்தல் அப்படிங்கறது டேட்டா கலெக்ஷன். அதுல இருந்து ரெண்டு क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, இது கேட்டிருக்காங்க. அடுத்து ஒன்று பாத்தீங்கன்னா மென்சுரேஷன். மென்சுரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அளவீடு. சரிங்களா, அளவைகள்னு சொல்றாங்களா இல்லையா, அதை பார்த்தா 2D அண்ட் 3D அப்படின்னு சொல்றாங்களா, வட்டம் சதுரம் கோணம். சரிங்களா, சோ அந்த மாதிரி ஏரியாவில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராகிரஷன்ஸ், ஏபி ஜிபின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுல ஏபி அதாவது கூட்டுத்தொடர் வரிசை, அந்த ஏரியாவில இருந்து உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நட்டம், அந்த பகுதியில இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிகழ்தகவல் இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்ப அந்த பியூர் மேக்ஸ்ல இருந்து மொத்தம் ஆறு டாபிக் சூஸ் பண்றீங்க. ஆறு டாபிக், சரிங்களா, ஆறு டாபிக்ல இருந்து மொத்தம் உங்களுக்கு எத்தனை क्वेश्चन கேட்டிருக்காங்க, 10 क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா இல்லையா, சோ அப்ப இந்த ஏரியாவெல்லாம் பாருங்க. சரிங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மென்சுரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பல மாணவர்கள் வந்து போட மாட்டாங்க. அப்ப இந்த மென்சுரேஷன் ப்ராஃபிட் லாஸ் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஏரியாவில தான் நீங்க அதிகமா ஸ்கோர் எடுக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாணவர்களோட நீங்க எஜ்ஜி காமிக்கணும், அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஏரியாவில நல்லா பயிற்சி எடுக்கணும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பாருங்க ஹிஸ்டரி க்வெஸ்சன் அனாலிசிஸ். சரிங்களா, நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா 9 க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா, அப்ப அந்த ஹிஸ்டரியில என்னென்ன டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இதுல பார்க்கலாம். ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட்ல இருந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானார்கள் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, மிடியூல் இந்தியா, இடைக்கால இந்தியாவில் டெல்லி சுல்தானியர்கள் இருக்காங்க. அதுல வந்து நாலு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ டெல்லி சுல்தானேட் அந்த முகில்ஸ் இது எல்லாமே சேர்ந்த ஒரு காம்பு. சரிங்களா, சோ இதுல வந்து மொத்தம் நாலு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க டெல்லி சுல்தானேட்ல இருந்து. சோ குப்தா கிங்டம்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முகில்ஸ் கிங்டம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க புத்திசத்துல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. விஜயநகர கிங்டம்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஹோல் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் ஆறு டாபிக் சூஸ் பண்றீங்க. ஆறு டாபிக்ல இருந்து மொத்தம் எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா 9 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரிங்களா, டெல்லி சுல்தானேட், குப்தா, அப்புறம் முகில்ஸ், புத்திசம், விஜயநகர கிங்டம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த ஏரியாவெல்லாம் பாருங்களேன், ஹிஸ்டரியில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோர் ஏரியாவா இருக்கும். ஓகேங்களா, சோ அப்ப நடுவில் இருக்கிற சின்ன சின்ன ஏரியாவெல்லாம் விட்டுருவாங்க, அது மெயின் ஏரியாவை மட்டும் தான் செலக்டடா எடுத்திருக்காங்க.
பிசியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை சொல்லி அடிக்கலாம், இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வாங்கலாம். இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், இதில் எல்லாத்தையும் ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன் நான், சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஜியாகிரபி கொஸ்டின் அனாலிசிஸ், சரிங்களா? இந்த ஜியாகிரபி கொஸ்டின் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்னு பார்ப்போம். ரிவர்ஸ் ஃபர்ஸ்ட், சரிங்களா? ஆறுகள் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து மொத்தம் ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு. லேண்ட் அண்ட் ஓஷியன்ஸ், சரிங்களா? நிலப்பரப்பு மற்றும் பெருங்கடல்கள் அந்த ஏரியாவிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஹில்ஸ் அண்ட் ரேஞ்ச், ஸோ மலைகள் மற்றும் மலைத்தொடர்கள் அந்த 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 ஏரியாவிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. மான்சூன் அப்படின்னா பருவ காலங்கள், சரிங்களா? பருவ காலம், பருவ காற்றுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டு, ஸோ இந்த மாதிரி ஏரியாவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. லொக்கேஷன் அப்படின்னா இடம், அதாவது பார்த்தீங்கன்னா அமைவிடம்னு சொல்கிறோமா இல்லையா? அமைவிடம், அமைவிடம்னா இந்தந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மலை இருக்குது, இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கா இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த அமைவிடங்களை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியலிஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள், சரிங்களா? அந்த தொழிற்சாலைகளில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ், இந்த வன விலங்குகள் சம்மந்தமான கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஜியாகிரஃபியில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டாபிக் சூஸ் பண்ணிருக்காங்க. ஏழு டாபிக்ல இருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, குவாலிட்டி கொஸ்டின், சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரியா குவாலிட்டி. இந்த குவாலிட்டியில இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அந்த குவாலிட்டி ஏரியாவில இருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அடிப்படை உரிமைகள், சரிங்களா? அதுல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? நேஷனல் எம்பளம், தேசிய சின்னங்கள் இருக்குல்ல, அதுல இருந்து உங்களுக்கு ரெண்டு, இது ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் எம்பளத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன், ஸோ தேர்தல் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நாலு அஞ்சு ஆறு ஏழு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கு, இதுல ஒரு கொஸ்டின், சரிங்களா? யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எத்தனை கொஸ்டின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பாலிட்டிங்கிற ஹோல் ஏரியாவிலிருந்து, பாலிட்டிங்கிறது வாஸ்ட் ஏரியா, ஆனால் நீங்கள் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் இருக்கிற சிவிக்ஸ் அந்த குடிமையல் பகுதியை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கிங்க, அதை தாண்டி வேற எதுவும் கொஸ்டின் கேட்க போகிறதில்ல. அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த் புக்கில் அவ்வளோ இருக்குது, கொச்ச கொச்ச கொச்சன் இருக்குது. ஸோ அப்போ ஸ்கூல் புக்கு தான் ஆறு டு பத்து தான், ஸோ டென்த்து லெவலில் இவ்வளோ ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்பாங்க. தேவையில்லாமல் அதையும் படிச்சுட்டு இருக்காதிங்க, ஸ்கூல் புக்கை வாங்கி இது படிங்க. ஸோ இப்போ வந்து யாராவது பார்த்தா ஒன்லைனர் போட்டு வச்சுருப்பாங்க, அதை படித்தா எனக்கு ஈஸியாக மெமரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி படிக்காதீங்க. ஸ்கூல் புக்கை அந்த தியரிட்டிக்கலாக ஸ்டோரி பேஸில் படிங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டினை வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி கேட்டாலுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து நீங்கள் ஸ்டோரி பேஸில் படித்தா மட்டும்தான் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் ஒன்லைனராக படிச்சிங்க அப்படின்னா அந்த ஒன்லைனர் மாதிரி கொஸ்டின் கேட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த அதுக்கான ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா? அதுதான் சொல்ல வரேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு பயாலஜி கொஸ்டின், சரிங்களா? இந்த பயாலஜி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உயிரியல்ங்கிற ஒரு பாடம் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? அதை பார்த்தா பாட்டலி அண்ட் ஜுவாலஜி, இந்த ஏரியாவிலிருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த அஞ்சு கொஸ்டின் வந்து மொத்தம் எத்தனை ஏரியாவிலிருந்து கேட்டிருக்காங்கன்னா அஞ்சு டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அஞ்சு டாபிக் என்னென்னு பார்ப்போம். இந்த இந்த பிளான்ட் ஃபிசியாலஜி, சரிங்களா? தாவரவே அப்புறம் தாவரம், சார் தாவரம் சார்ந்த என்ன சொல்கிறது, இந்த தாவர செயலிகள்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதுதான் வந்து அந்த தாவர செயலிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, தாவரங்கள் பற்றி சம்மந்தமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டாமி, அனாட்டாமிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா உடற்செயலிகள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆமாம், இந்த உடற்செயலியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின். ஸோ நியூட்ரிஷன் அப்படின்னா ஊட்டச்சத்து, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளட்னா ரத்தம், சரிங்களா? ரத்தம் சம்மந்தம் இல்லை, பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்கல்ல, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டிசீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா உடனே பாருங்களேன், டிசீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், பிளட்லேருந்து ஒரு கொஸ்டின், தாவரங்கள்லேருந்து ஒரு கொஸ்டின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துலேருந்து ஒரு கொஸ்டின், இந்த மாதிரி அனாட்டாமி. ஸோ இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த ஏரியாவெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, சரிங்களா? அவ்வளோ பெரிய அறிவியல் புத்தகத்திலிருந்து இந்த ஏரியாவிலேருந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப ஒரு கோர் ஏரியா, சரிங்களா? கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அஞ்சு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், இது ஃபிசிக்ஸ் கொஸ்டின், சரிங்களா? இந்த ஃபிசிக்ஸில் வந்து பாருங்கள், இந்த ஃபிசிக்ஸில் உங்களுக்கு வந்து அஞ்சு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அது அஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அஞ்சு கொஸ்டின் வந்து நாலு டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க, அந்த இயற்பியல் பகுதியிலேருந்து. ஒன்று வந்து யூனிவர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பேரண்டம், சரிங்களா? யூனிவர்ஸ் அந்த ஏரியாவிலிருந்து உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு, சரிங்களா? லைட், ஒளி, சரிங்களா? ஒளி லைட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செமிகண்டக்டர் அப்படின்னா இது குறை கடத்திகள்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா
அறிவியல் ஆய்வக கருவிகள்னு சொல்றாங்க தெரியுமா? ஆமா, அந்த ஏரியாவில இருந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த நாலு டாபிக் இருந்து உங்களுக்கு அஞ்சு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் க்வெஸ்சன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மெயின் பேப்பர்ல தமிழ் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதான் பொது தமிழ் வினாக்கள் பகுப்பாய்வு, சரிங்க? ஜெனரல் தமிழ்ல இருந்து இந்த மெயின் க்வெஸ்சன், அந்த 70 மார்க், 70 க்வெஸ்சன்ல எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா அஞ்சு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஜெனரல் தமிழ்ல இருந்து அஞ்சு க்வெஸ்சன் வருது, சரிங்களா? ஸோ அப்ப இந்த விடை கேட்டா வினா தருகை அந்த ஏரியாவில இருந்து ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்ப வந்து தமிழ் வார்த்தைக்கு இணையான ஆங்கில சொல், அதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்புறம் பிழை சொற்களை திருத்துதல், இந்த ஏரியாவில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தல்ங்கிறது ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு க்வெஸ்சன், சரிங்களா? ஸோ அப்ப ஜென்ரல் தமிழ்ங்கிறது உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 80 க்வெஸ்சன், 80 மார்க்குக்கு வந்துடும், அது தனி. அதை தாண்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்னு ஒன்று இருக்குது இந்த சைக்காலஜி பார்ட்ல, அதுல இருந்து உங்களுக்கு அஞ்சு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கெமிஸ்ட்ரி க்வெஸ்சன், சரிங்களா? இந்த கெமிஸ்ட்ரி க்வெஸ்சனு இதுல மொத்தம் வந்து நாலு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, சரிங்களா? நாலு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த நாலு க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. ஸோ எலமெண்ட்ஸ், ஸோ தனிமங்கள் இருக்குல்ல, தனிமங்கள்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிஜனேற்றம்னு சொல்றாங்க, சரிங்களா? ஆக்சிஜனேற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பெட்ரோலியம் சம்மந்தமான ஒரு ஏரியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. செப்பரேஷன் ஆஃப் மேட்டர்ஸ், அதாவது பருப்பொருட்களை பிரித்தல், புரியுதுங்களா? பிரிவு பருப்பொருட்கள் சம்பந்தமான ஒரு ஏரியா வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நாலு க்வெஸ்சன் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ், சரியா? நடப்பு நிகழ்வுகள். நான் சொல்றேன், கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 6 மந்த் மட்டும் படிச்சா போதும், அது நியூஸ் பேப்பர்ல மேலோட்டமா படிச்சா போதும், ரொம்ப சைன் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். இதுல எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல மொத்தம் நாலு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதில் மொத்தம் மூணு ஏரியாவில் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில இருந்து ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட், இதுவும் அதே சம்பந்தமான, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமான தான். விண்வெளி சம்பந்தமான ஒரு ஏரியாவில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ், முக்கிய ஆளுமைகள் மற்றும் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இது மொத்தம் வந்து நாலு க்வெஸ்சன், சரிங்களா? நாலு மார்க் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. அதிகபட்சம் ஒரு 4:8 இந்த ரேஷியோ தான் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போகுது. ஸோ அதனால அதுக்கு தமிழ் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எக்கானாமி, இதான் லாஸ்ட் ஒன்னு. எக்கானாமி ஏரியாவிலிருந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருக்காங்க. எக்கானாமி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு டாப்பிக்கில் இருந்து மூணு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா தொழிலகங்கள் துறை, ஸோ தொழில் சார்ந்த துறைகள் அந்த ஏரியாவிலிருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா பொருளாதார மேம்பாடு, அப்போ அதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. மானிட்டரி பாலிசிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன், தமிழில் பார்த்தீங்கன்னா பணவியல் கொள்கை, இது சம்பந்தமான ஒரு ஏரியாவிலிருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு க்வெஸ்சன், சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க 2022 போலீஸ் கான்ஸ்டபிள் கொஸ்டினை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டீகோட் பண்ணுறீங்க. ஸோ அந்த கொஸ்டினை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இந்தந்த ஏரியாவிலிருந்து இவ்வளோ கொஸ்டின் வந்திருக்குங்கிறது மிக தெல்ல தெளிவாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுடைய கண்டென்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த கண்டென்ட் கொடுக்கறதுக்கு இம்பாக்ட் தயாராக இருக்குது. தேங்க்யூ.